துரோகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க. தமிழ்நாடு தமிழனுக்கு என்ற முழக்கம் கூட ஏன் என் தாய் தமிழுக்கு இலக்கணமாக திகழும் என் தாய் மண்ணே எம் தமிழ்நாடு என்று சொல்லி என் மொழியை தூக்கி பிடித்து கத்துவது வேண்டுமென்றால் வட இந்தியனை உனக்கு கூச்சமாக இருக்கலாம். ஆனால் இது எங்கள் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை உரசி தீமூட்டி குளிர்காய நினைக்க வேண்டாம். வட வேங்கடம் தென் குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியம் சொல்கிறது. இன்னும் நாம் தமிழனாக என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் வடதிசை தொடங்கி குமரி எல்லை வரை ஆண்ட போர் படைகள் என்பது நினைவிருக்கட்டும். பண்டைய எங்கள் நாகரிகத்தை வஞ்சகத்தால் அழிக்க முயன்றால் என் தமிழ் தாயின் கோபத்தில் ஒரு செல்வ கோட்டை என்னும் தமிழ்நாட்டை இழப்பீர்கள் என்பது உறுதி. வெள்ளையனாட்சியில் அடிமைப்பட்டிருந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை சுதந்திர போராளிகள் உயிரை துச்சமென எண்ணினார்கள் என்பது வரலாறு சொல்லும். மொழி உணர்வால் நாங்கள் பிராந்திய ஒற்றுமையை குலைத்துக் கொள்ள விரும்பவில்லை. சம உரிமையை மட்டும்தான் கேட்கிறோம். சில காலங்கள் எங்களை ஆட்சி செய்த தெலுங்கர்கள் காலத்திலும் சரி, இந்த மண்ணில் வாழும் பூர்வ குடிகள் தமிழ்நாடு என்ற உணர்வை நாங்கள் ஒருபோதும் இழந்ததே கிடையாது. இன்னும் பல வழிகளை சொல்ல விரும்பாத நாங்கள் தான் நீல திரைக்கடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு என்கிறோம். இதனால்தான் குமரி எல்லையை காக்க 11 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை மறக்கவே மாட்டோம். அதற்காக போராடின மார்சல் நேசமணி எங்கள் ஆசான் என்கிறோம். சென்னையை ஆந்திராவிற்கு கொடுத்தால் நான் ராஜினாமா செய்வேன் என்று சொன்ன அன்றைய முதல்வர் ராஜாஜியும் எங்கள் தமிழ் ஆசானே. எல்லாவற்றிற்கும் மேலாக 1967 மதராஸ் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டின அறிஞர் அண்ணாவின் வழியில் என்றும் நடப்போம் என்கிற உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கடைசியாக ஒன்றை ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழனோட உரிமையை நீங்கள் பிரிவினைவாதிகள் என்று நினைத்தால் அதை இன்றே நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் விரைவில் மலரும் என் தாய் தமிழ்நாடு என்று பெருமையாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.